வணக்க மக்களே, சாலையில் இறங்கிய 100 நாள் வேலை தொழிலாளர்கள் வெளியான பரபரப்பு தகவல். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 100 நாட்கள் வேலை, அதே போல ஒரு நாளைக்கு சம்பளம் 294 ரூபாய். இந்த சம்பளத்தை ஏற்றவோ இறக்கவோ மத்திய மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிற தகவல் உங்க அனைவருக்கும் தெரியும். ஆனால் இதற்கு மேல் இறக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை, ஏற்றம் செய்வதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நாடாளுமன்றத்தில் வரப்போகிறது. இப்படிப்பட்ட சொல்லி 100 நாள் வேலை முடிக்காத நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் முடித்து மற்ற வேலைக்கு போகக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி முடிச்ச நபர்கள் யாருன்னா ஒரு குடும்பத்தில் 2 நபர்கள் போகிற நபர்கள் முடிச்சிருப்பாங்க. இப்ப 2 வருடங்களாக 100 நாள் வேலை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு சில மக்கள் பாத்தீங்கன்னா போராட்டத்தில் கூச்சிருக்காங்க. அந்த தகவல் தான் தற்போது தொலைக்காட்சியிலும் சரி நியூஸ் பேப்பரிலும் சரி வெளிவந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லுவோம். அதாவது மோகனூர் ஒன்றியம் குமாரபாளையம் ஊராட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 100 நாள் வேலை வழங்காததை கண்டித்து மோகனூர் பிடிஓ அலுவலகம் முன்பு நேற்று பயனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போராட்டத்திற்கு குமாரபாளையம் ஊராட்சி தலைவர் சிலம்பரசன் தலைமை வைத்திருக்காங்க. ஆர்ப்பாட்டத்தில் குமாரபாளையம் ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு உட்பட்ட வாய்க்கால் குளங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் வேலை வழங்க வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பியிருக்கிறாங்க. இப்போராட்டத்தில் குமாரபாளையம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதியில் மக்கள் ஏராளமான பேர் கலந்திருக்காங்க. இது குறித்து அங்க இருக்கக்கூடிய தகவல் வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, குமாரபாளையத்தில் பொதுப்பணித்துறைக்கு உட்பட்ட வாய்க்கால் பகுதியில் 100 நாள் வேலை வாய்ப்பு வழங்க பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் பிடிஓ அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவாகவே தெரிவித்து இதுக்கு ஒரு தீர்வுகளை காணப்போகிறார் அப்படின்னு சொல்லி உறுதியளித்ததுக்கு அப்புறம் தான் அந்த மக்கள் பூராமே கலைஞ்சு வெளிவந்திருக்காங்க. அதாவது கடந்த 2 ஆண்டுகளாகவே 100 நாள் வேலை இந்த பகுதியில் கொடுக்காமலே இருந்திருக்காங்க. அப்ப இந்த 2 ஆண்டுகளாக கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். இப்ப நம்மளுக்கு வந்து 100 நாள் வேலை வந்து 1 வாரம் கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு சில மாவட்டங்களில் விடாம கொடுக்குறாங்க. ஒரு சில மாவட்டங்களில் 100 நாள் வேலை கொடுக்கறதே கிடையாது. அதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா மாதத்திற்கு 1 வாரங்கள் அல்லது 2 மாதங்களுக்கு 2 வாரங்கள் இந்த மாதிரி தான் மொத்தமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 100 நாள் வேலைக்குரிய பணமானது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இன்னும் வெளிவர கிடையாது. கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறது. அதுவும் தீபாவளி பண்டிகை முடிந்த கையோடு 1 வார சம்பள பணம் மட்டும்தான் வங்கி கணக்கிலே வர வைக்கப்பட்டிருக்கே தவிர மீதம் இருக்கக்கூடிய சம்பள பணம் கிட்டத்தட்ட தஞ்சை மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா 7 வார சம்பள பணமானது கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போ அந்த மீதி 7 வார சம்பளம் 1 வாரம் போச்சுனாலும் 6 வார சம்பளங்கள் மத்திய அரசு எப்பொழுது கொடுப்பார்கள்? இது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுத்தால் மட்டும்தான் தமிழக அரசு நம்ம வங்கி கணக்கிலே வர வைப்பார்கள். அவர்களே கொடுக்கல அப்படிங்கிறப்ப தமிழக அரசு எங்கிருந்து வர வைப்பார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.